என்னது காவி கமண்டலம் ருத்ராட்சம் என்ன வேலை பாரு கோழி சூப்பையே சாப்பிடணும். அவ என்ன அடிக்கிறாங்கிறதுக்காக நீங்க தினமும் கோழி அடிக்க முடியுமா? இதுக்கு ஒரே ஒரு வழிதான், நேர காசிக்கு போய் கங்கையில முழுக்க போட்டாத்தான் என் கருமமே தொடங்கும். காசிக்கு போகும் சன்னியாசி குடும்பம் எங்காகும் நீயோசி, காசிக்கு போகும் சன்னியாசி குடும்பம் எங்காகும் நீயோசி, கங்கைக்கு போகும் பரதேசி கங்கைக்கு போகும் பரதேசி நீ நேற்று வரையிலும் சுகவாசி, காசிக்கு போகும் சன்னியாசி குடும்பம் என்னாலும் யோசி, பட்டது போதும் பெண்ணாலே பட்டது போதும் பெண்ணாலே நீரை பட்டினந்தாரும் சொன்னாரே, பட்டது போதும் பெண்ணாலே நீரை பட்டினந்தாரும் சொன்னாரே, அவருண்டது போதும் சிவ சிவ சிவனே சிவ சிவ சிவனே காசிக்கு போரே ஆடவிடு என்னை இனிமேலாவது வாழவிடு. குடும்பத்தின் கிழக்கு மனைவி என்றாகும்
கோபத்தை மறந்தா சொந்தம் உண்டாகும் குடும்பத்தின் விளக்கு மனைவி என்றாகும் கோபத்தை மறந்தா சொந்தம் உண்டாகும் பக்தியின் வடிவம் கன்னியாகும் புண்ணிய மங்கள் சகமாகும் அதுவே சந்தோஷம் வடிவம் கன்னியாகும் புண்ணிய மங்கள் சகமாகும் அதுவே சந்தோஷம் சக்தியின் வடிவம் சம்சாரம் அவனே என் அவதாரம் வேண்டாம் வெளிவேஷம் சக்தியின் வடிவம் சம்சாரம் அவனே என் அவதாரம் வேண்டாம் வெளிவேஷம் காதிநாதனே என் தெய்வம் கட்டிய மனைவி குல தெய்வம் காதிநாதனே என் தெய்வம் கட்டிய மனைவி குல தெய்வம் மனைவியும் தெய்வம் ஒன்றில்லை மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை மனைவியும் தெய்வம் ஒன்றில்லை மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை சரியோ இனி அவளுடன் இருப்பதும் சரியோ அவள் துணையினை பிரிவது குறையோ மகைதான் வளரும் மகையே அன்பாய் வளரும் பிரிந்தவர் இழந்திடப்படுமோ கலந்தவர் பிரிந்திட ததுமோ இல்லறம் நல்லறமே தாதிக்கு போகும் சந்யாதி உன் குடும்பம் என்னாகும் நீயோசி காதிக்கு போகும் சந்யாசி குடும்பம் என்னாகும் நீயோசி சார்